ஸோ ட்ரேடிங் பண்ணும்போது பாதி பேர் ஒன்று ரூல்ஸே இல்லாமல் ட்ரேட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா ஏகப்பட்ட ரூல்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரேடிங் ஹஸ் டு பி வெரி சிம்பிள், நம்ம காம்ப்ளிகேட்டாக பண்ணிக்க தேவையில்லை. இந்த ட்ரேடிங் வீடியோவில் எப்படி ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜை வச்சே ஒரு நல்ல ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணலாம், எப்படி நீங்கள் சேட் ஜிபிடியை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி, பைன் ஸ்கிரிப்டே தெரியலனா கூட சேட் ஜிபிடியை வச்சு நீங்கள் ஒரு பைன் ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணி அதை வச்சு ட்ரேடிங் வீலில் போய் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் வச்சு ட்ரேட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வரும், அதை நீங்கள் எப்படி பேக் டெஸ்ட் பண்ணலாம், அந்த மூவிங் ஆவரேஜோட பேராமீட்டர்ஸை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாற்றினா, டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸில் மாற்றினா எப்படி ரிசல்ட்ஸ் வரும், இன்ட்ராடேல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், இல்லைனா ஓவரால் ஸ்விங் ட்ரேடிங்க்கு அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், ஓவரால் ரிஸ்க் எவ்வளோ இருக்கும், ஓவரால் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்கும். ஸோ ஒரு மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம்னா டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோ. ஒரு எக்ஸாம்பிளோட இந்த டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெண்ட் ஸ்டாக் டெய்லி டைம் ஃப்ரேம். இப்போ நான் ஜஸ்ட் நீங்கள் இண்டிகேட்டர் போயிட்டு ட்ரேடிங் வியூவில் போயிட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஓப்பன் பண்ணிவிட்டு எனி மூவிங் ஆவரேஜ் ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க, மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு டைப் பண்ணாலே அதில் நிறைய வந்துடும். ஸோ அதில் நம்ம சிம்பிள் அதோட எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இஎம்ஏ. ஸோ இஎம்ஏலே நிறைய இருக்கும், அந்த அதில் நீங்கள் எது வேணால் போடலாம், இல்லை நார்மல் மூவிங் ஆவரேஜஸ் கூட போடலாம். இப்போ நான் நார்மலாக மூவிங் ஆவரேஜ் போட்டு அதில் ஜஸ்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதில் ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட் டெக்னிக்கல்ஸில் மூவிங் ஆவரேஜ் மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், அதில் நிறைய வரும். ஸோ மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பெனென்ஷியல் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ரெண்டு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் டூ டிஃப்ரெண்ட் மூவிங் ஆவரேஜ் வரும். ஸோ ஒன்று ஸ்லோ மூவிங் ஆவரேஜ், இன்னொன்று ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ். ஸோ ஸ்லோ மூவிங் ஆவரேஜோட நம்பர் வந்து லாஸ்ட் 20 டேஸ்னு வச்சுப்போம், ஐ மீன் ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ். ஸோ 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வர்சஸ் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ். ஸோ இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போது எப்பப்பெல்லாம் இந்த ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஸ்லோ மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒன்று நான் வந்து வேறு கலர் வைக்கிறேன், ஸோ தட் இட் வில் பி மச் ஈஸியர் டு சி. ஸோ இந்த ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ் 20 மூவிங் ஆவரேஜ் ப்ளூ கலர், அண்ட் தென் நம்ம ஸ்லோ மூவிங் ஆவரேஜோட கலரை மாற்றும், அது வந்து ரெட் கலர் மாற்றும். ஓகே, ஸோ எப்பப்பெல்லாம் இந்த ப்ளூ கலர் ரெட் கலரை தாண்டி மேலே போகுதுன்னு பாருங்கள். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த 20 டே மூவிங் ஆவரேஜ் இஃப் இட் க்ராசஸ் அபவ் 50 டே மூவிங் ஆவரேஜ் யூ ஜஸ்ட் பை இட். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் வந்துருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்லி, ஸோ லெட் அஸ் சீ திஸ் ப்ளேஸ். ஸோ இந்த இடத்துல இந்த க்ராஸ் ஓவர் ஆயிருக்கு, விச் இஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 1300 சம்திங் இன் மார்ச் 2023. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைன் ரெட்டில் எங்கே கீழே போகவே இல்லை. ஸோ எப்போ அந்த ப்ளூ லைன் ரெட் லைன் கீழே போகுதோ அப்போ தான் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம், அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அஸ் லாங்கஸ் இந்த ட்ரெண்டு போயிட்டே இருக்கும், இப்போ தான் அந்த ட்ரெண்டு எண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்லி இந்த லெவல் 7300 சம்திங்கில் தான் உங்களுக்கு எக்ஸிட் சிக்னலே வந்திருக்கு, அண்ட் என்ட்ரி சிக்னல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துருக்கு. ஆல்மோஸ்ட் 1300 லெவலில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 7000 லெவல் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ட்ரெண்டை நீங்கள் ரைட் பண்ணியிருக்கீங்க. சிம்பிளான ஒரு கான்செப்ட், வேர் ஸ்லோ மூவிங் ஆவரேஜ் ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ்னு ட்ரெண்ட் வச்சுருக்கீங்க. எப்பப்பெல்லாம் இந்த ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ் ஸ்லோ மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே போதும் அப்போ பை பண்ணுங்கள், அதுலேருந்து எப்போ கிராஸ் ஓவர் ஆகி கீழே வருதோ அப்போ செல் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ 20 இஎம்ஏ அண்ட் 50 இஎம்ஏ, 20 இஎம்ஏலே வந்து 50 இஎம்ஏக்கு மேலே போகும்போது யூ ஆர் ஜஸ்ட் என்ட்ரிங் இன் டு இட். கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ ஹவ் என்டர்ட். ஸோ திஸ் இஸ் த பிளேஸ், லெட் மீ கோ ஹியர். ஸோ ஐ ஷோ யூ. ஸோ எக்ஸாக்ட்லாக இந்த இடத்துல நம்ம என்டர் ஆயிருக்கும் அண்ட் இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருக்கும். ஸோ ஒரு கம்ப்ளீட் ட்ரெண்டை நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜே போதுன்றது இது ஒரு எக்ஸாம்பிள். பட் இந்த மூவிங் ஆவரேஜஸில் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, ரூல்ஸே இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபைட் ரூலில் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது யூ வில் சி எ பிக் டிஃப்ரென்ஸ் இன் யுவர் ட்ரேடிங் ரிசல்ட். ஸோ இந்த ரூல்ஸ் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, இவ்வளோ ப்ராஃபிட் வருது, அப்போ ஏன் எல்லோரும் ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, விப்சாஸ். ஸோ மூவிங் ஆவரேஜ் இந்த மாதிரி மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும்போது, ஸோ இந்த கம்ப்ளீட் ஃபேஸ் பாருங்கள் மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ டோட்டலி சைட்வேஸ். ஸோ இந்த மாதிரி சைட்வேஸில் இருக்கும்போது சம்டைம்ஸ் யூ வில் கெட் பை, அங்கேன் யூ வில் கெட் செல், பை செல் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக பேக் டு பேக் 3 or 4 லாஸஸ் வரும்போது என்ன நினைப்பாங்க, ஓகே இந்த மூவிங் ஆவரேஜ் என்ன இந்த அளவுக்கு விப்சாஸ் கொடுக்குது, இந்த அளவுக்கு லாஸஸ் கொடுக்குது, நம்ம வேறு ஏதாவது ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணலான்னு பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி சைட்வேஸ் மூமெண்ட்லாம் யூ ஹவ் டு நோ பேர் இட், ஏன்னா அப்போ தான் வந்து யூ வில் கம்ப்ளீட்லி ஏபிள் டு ரைட் அ பிகர் ட்ரெண்ட். அண்ட் இந்த மாதிரி சைட்வேஸ் மூமெண்ட்டில் லாஸ் வரதுனா பெரிய லாஸஸ்லாம் வரப்போகுது இல்லை, ரொம்ப மினிமல் லாஸஸ் தான் வரப்போகுது. பட் அதுவே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு 2 to 3 டிஃப்ரெண்ட் லாஸஸ், சின்ன சின்ன லாஸஸ் எடுக்கும்போது இந்த ஒரு பெரிய ட்ரெண்ட் வந்துச்சுன்னா யூ வில் பி ஈஸிலி ஏபிள் டு கேப்சர். ஸோ ஒரு வருஷத்துக்கு இல்லை, 2-3 வருஷத்துக்கான தேவையான ப்ராஃபிட்டே இந்த ஒரு ட்ரெண்டில் எடுத்து கொடுத்துரும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறதை விட மல்டிபிள் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணால் தான் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே ரெண்டு மூவிங் அவரேஜ் போட்டோம் அவ்வளோதான் சார்ட்டில் தெரியுது, இது எல்லா சார்ட்லேயும் நீங்கள் போடலாம். பட் இதை நீங்கள் ட்ரேடிங் வியூவில் பேக் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் வரும், ஓகே இந்த பர்டிகுலர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி உண்மையாலே ஒர்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் உங்களோட ஓன் காசை போட்டு பார்க்குறதுக்கு பதிலாக ஹிஸ்டாரிக்கலாக லாஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் சாட் ஜிபிடியில் செக் பண்ணலாம். ஸோ ஆல் யூ ஹவ் டு டூ இஸ் கோ டு சாட் ஜிபிடி அண்ட் கிவ் த ப்ராம்ப்ட். ஸோ நான் சாட் ஜிபிடியில் போயிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டைப் ஐ வாண்ட் டு கிரியேட் எ பைன் ஸ்கிரிப்ட் டு பேக் டெஸ்ட் எ மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி 20 EMA கிராசஸ் ஓவர் 50 EMA அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதை கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த பைன் ஸ்கிரிப்டுக்கான கோடை வந்து இந்த சாட் ஜிபிடியை கொடுத்துரும். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக கோட் எழுதிடும். ஸோ ஆல் யூ ஹவ் டு டூ இஸ் காப்பி திஸ் கோட் அண்ட் பேஸ்ட் இட் இன் யுவர் ட்ரேடிங் வியூ. பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரேடிங் வியூவே உங்களுக்கான ரிசல்ட்ஸ் கொடுத்துரும். ஸோ நீங்கள் சாட் ஜிபிடியில் காப்பி பண்ண கோடை நீங்கள் பைன் எடிட்டர்னு இருக்கும். ஸோ அந்த பைன் எடிட்டரில் வந்துட்டு ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அந்த ஓவரால் ஸ்ட்ராட்டஜி இதில் வந்துடும். வந்துட்டு இங்கே அப்டேட் சார்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா மேலே சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரூல்ஸ் அப்டேட் ஆயிடும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பை பண்ணணும் எந்த இடத்துல செல் பண்ணணும்னு ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் செல்லர் வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த இடத்துல பை வந்திருக்கு அண்ட் செல் தான் இந்த லாஸில் வந்திருக்கு. அண்ட் ஓவராலாக அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பை செல்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவே பாயிண்ட் பண்ணிடும். ஸோ நம்மளோட ஒர்க்கு மேனுவலாக போயிட்டு கிராஸ் ஓவர் ஆச்சு இல்லைன்னு பார்க்கணும்னு அவசியமே இல்லை, அதுவே ஓவராலாக பை செல்னு கொடுத்துரும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் இந்த விப்சாஸில் ஆட்டோமேட்டிக்காக நிறைய வாட்டி பை அண்ட் செல் மாறி மாறி வந்திருக்கு. அண்ட் நம்ம ஓவராலாக இங்கே சூஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லாஸஸ் நடுவில் வந்தால் கூட ஒரு பெரிய ட்ரெண்ட் ரைட் பண்ணி அந்த ஓவரால் சின்ன லாஸஸை அதை ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் ஸ்மால் ஸ்மால் லாஸஸ். அண்ட் இந்த பர்டிகுலர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை ட்ரெண்டில் ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து டில் டேட் நம்ம ரன் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் பேக் டெஸ்ட்டு. ஸோ ஓவராலாக நம்மளோட கேபிட்டல் 1 lakh, அந்த 1 lakhல 50% ஆஃப் த ஓவரால் கேபிட்டல் ஒவ்வொரு ட்ரேட்லேயும் அலோகேட் பண்ணு அப்படின்னு போட்டு தான் நம்ம ட்ரேட் கொடுத்துருக்கோம். ஸோ மொத்தம் 39 ட்ரேட் வந்திருக்கு. நம்மளோட 1 lakh பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 10 lakh ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 1000% ரிட்டர்ன்ஸ். ஸோ ஓவராலாம் அதில் ஓவரால் ட்ராடவுன் பார்த்திங்கன்னா வெறும் 33,900 தான் ஓவரால் ட்ராடவுன். ஆனால் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா ஹியூஜ். அண்ட் அதே மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 51%. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வா சூப்பர், இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு தான் நமக்கு தோணும். பட் இது வெறும் ஒரே ஒரு ஸ்டாக் ட்ரெண்ட் அப்படின்னு ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக் எடுத்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுவே நம்ம வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுப்போம், பெரிய மூவ்மெண்ட்லாம் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டாக் எடுப்போம், ஐடிசி எடுப்போம். ஸோ ஐடிசி செக் பண்ணுவோம். ஐடிசியில் செக் பண்ணால் உங்களுக்கு ஓவரால் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆல்மோஸ்ட் 2 lakhs ப்ராஃபிட். ஸோ ஸ்டில் ப்ராஃபிட் தான், பட் பர்சன்டேஜ் ஆஃப் வின்னிங் பார்த்தீங்கன்னா 51%லேருந்து இப்போ 37% ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 49,000. ஸோ ஓவராலாக ஐடிசியுமே ப்ராஃபிட் தான், பட் ஐடிசியில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்டிங் மூமெண்ட்லாம் அடிக்கடி வராது, எப்போனா ஒரு வாட்டி தான் வரும். அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அந்த ட்ரெண்டிங் மூமெண்ட் கம்மி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி சைட் வைஸ் வரும்போது நம்ம லாஸஸ் இருக்கும். பட் நீங்கள் ட்ரெண்ட்டு இல்லைனா ஐடிசி இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் ஆஃப் ஒரு 10 different ஸ்டாக்ஸ் வைக்கும் போது ஐடிசி மாதிரி 2-3 சைட் வேஸில் இனிஷியலாக போகும்போது லாசஸ் வந்தால் கூட, பட் ஓவர் த லாங்கர் பீரியட் இஃப் யூ ஸ்டிக் டு த ரூல்ஸ் யூ எண்ட் அப் மேக்கிங் வெரி குட் ப்ராஃபிட்ஸ். ஸோ இப்போ இதில் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் ஓவரால் இந்த ட்ரெண்ட் ஸ்டாக்ல 10 lakhs ப்ராஃபிட் வந்திருக்கு, 33,000 ட்ராடவுன் வந்திருக்கு ஓவரால் டவுன் சைட். ஸோ இதில் நீங்கள் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் மாதிரியும் பார்க்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்திருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டி ஃபேக்டர் என்ன, ஹவு மெனி நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பேக் டு பேக் லாஸஸ்லாம் வந்திருக்கு. ஸோ லார்ஜஸ்ட் வின்னிங் ட்ரேட், லார்ஜஸ்ட் லாஸிங் ட்ரேட்ஸ் எல்லாமே. ஸோ பேக் டு பேக் ஒரு கம்ப்ளீட் ட்ரேட் ஸ்டாண்ட்ஸே இதில் வந்துடும். ஸோ இப்போது இதை ஃபர்தராக நீங்கள் எப்படி வேணாலும் ஃபைன் டியூன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் வில் சேஞ்ச் த டைம் ஃப்ரேம். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அப்போ நான் டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து வீக்லி டைம் ஃப்ரேம் மாற்றுறேன். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் மாற்றினா நம்மளோட ஓவரால் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் மாற்றும் போது ஐ எம் ஜஸ்ட் சேஞ்சிங் இட். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 8,800 ருபீஸ் தான் ப்ராஃபிட்டு அண்ட் 22,000 தான் ட்ராடவுன். ஏன்னா ஒரு கண்டினியூஸாக இந்த ஓப்பன் ட்ரேட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எந்த ட்ரேட்னா இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நவம்பர் 2015 வந்த ஒரு ட்ரேடு இன்னும் அந்த ட்ரேட் க்ளோஸ் ஆகல. அது பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ், 140 ரூபாய் பை வந்துருச்சு. இது ஒரு கம்ப்ளீட் மல்டி பேக்கரையே கேப்சர் பண்ணியிருக்கு. ஸோ 150 ரூபாயில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7,000 ருபீஸ் கிட்டே இருக்குது, பட் ஸ்டில் செல் சிக்னலே வரல. ஸோ ஒரே ஒரு ட்ரேடு 2015 எடுத்தது இன்னி வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். டெய் டைம் ஃப்ரேம் டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து வீக்லி டைம் ஃப்ரேம் மாற்றும் போது. ஸோ இஃப் யூ வாண்டட் டு ஹோல்ட் இட் ஃபார் அ லாங்கர் பீரியட், ஒரு நோ ஒரு ஒரு லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு உங்களுக்கான பர்ஃபெக்ட் என்ட்ரி பர்ஃபெக்ட் எக்ஸிட் வேணும்னா இது கூட ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு 100 ருபீஸில் ஒரு 115 ருபீஸில் என்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் 7,000 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்.
பட் எனக்கு எப்போ எக்ஸிட் பண்ணுன்னு தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் ₹150 வாங்கிட்டேன், ₹500 விற்றுட்டேன் ப்ராஃபிட்டு, பட் இப்போ அது ₹5000 போயிடுச்சுட்டு. ஸோ உங்களுக்கான ஒரு லாங் டேர்ம் ஹோல்டிங்கான எக்ஸிட் பேராமீட்டரை கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டாக் வச்சுருக்கீங்கன்னா அந்த வீக்லி டைம் ஃப்ரேம் மாற்றிட்டு அந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் எப்போ உங்களுக்கு பை அண்ட் செல் எக்ஸிட் மாறுதோ அப்போ கூட நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூர் அ பர்சன் வாண்ட்ஸ் டு ஹோல்ட் இட் ஃபார் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ், வீக்லி டைம் ஃப்ரேம் இஸ் குட். இல்லைனா டெய்லி டைம் ஃப்ரேம் இஸ் குட் ஃபார் பொசிஷனல் ட்ரேடிங். இதுவே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒர்க் ஆகுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்குறேன். இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அப்பயும் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 39,000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு, 186 ட்ரேட் வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் 7,000 ருபீஸ் தான் லாஸ் ஆயிருக்கு. ஸோ நோ மேட்டர் வாட், நீங்கள் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 1 டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம் எப்படி மாற்றினாலுமே ஓவரால் ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் கண்டிப்பாக மூவிங் அவரேஜ் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. ஒன்லி விஷயம் என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸோட ட்ரெண்டிங் மூவ்மெண்ட் சைக்ளிக்கலாக இருக்கும். சம் ஸ்டாக்ஸ் வந்து இட் வில் கண்டினியூ டு ட்ரெண்ட் ஃபார் அ லாங்கர் பீரியட், சம் ஸ்டாக்ஸ் கம்ப்ளீட்டாக ரேஞ்ச் பண்ண வரும் ஐடிசி மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க. இட் குட் பி பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ், ஒவ்வொரு செக்டர்லேருந்து ஒவ்வொரு ஸ்டாக் எடுத்துட்டு அந்த ஸ்டாக்குக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் அப்ளை பண்ணி எப்பப்போல்லாம் பை வருதோ பை ஆல் தோஸ் ஸ்டாக்ஸ், எப்பப்போ செல் வருதோ அப்போ எக்ஸிட் இட். ஸோ தட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிக் ட்ரெண்டிங் மூவ்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்டாக்ல வந்தால் கூட உங்களோட ரிட்டர்ன்ஸ் எனார்மஸாக மாறும். இப்போ இதில் லாஸ்ட்டாக ஒன் மோர் பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நம்ம 20 மூவிங் ஆவரேஜ், 50 மூவிங் ஆவரேஜ் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இதில் நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம், 50 மூவிங் ஆவரேஜ் அண்ட் 100 மூவிங் ஆவரேஜ். ஸோ ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ் வந்து 50, ஸ்லோ மூவிங் ஆவரேஜ் வந்து 100 அப்படின்னு வச்சுட்டு நம்ம அப்டேட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி பை அண்ட் செல் மாறும், அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி ரிசல்ட்ஸ் மாறும். ஸோ இப்போ நான் 5 மினிட்ஸ்லேருந்து டெய்லி டைம் ஃப்ரேம், அதே டெய்லி டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 20 மூவிங் ஆவரேஜ் அண்ட் 50 மூவிங் ஆவரேஜ் வச்சுருந்தோம், ஆல்மோஸ்ட் 10 லட்சம் கிட்ட ப்ராஃபிட் வந்தது வீக்லி டைம் ஃப்ரேமில். இப்போ பார்த்தீங்கன்னா 2 லட்சமாக மாறி இருக்குது. ஏன்னா நம்மளோட ஓவரால் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் வைடன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதை எப்படி மாற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் வரும். இப்போ 5, 10 அப்படின்னு கூட நம்ம மாற்றலாம். 5 மூவிங் ஆவரேஜ், 10 டே மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு மாற்றி நான் அப்டேட் பண்ணேன்னா என்னோடய ரிசல்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ இப்போ ஸ்ட்ராட்டஜி ரிசல்ட் பார்த்திங்கன்னா அடிக்கடி பை செல் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ 10 லேக்ஸ் வந்து ப்ராஃபிட், ஆல்மோஸ்ட் 13 லேக்ஸ் ஆயிருக்கு. பட் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3x ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் இருந்தது. இதில் 211 ட்ரேட் வந்திருக்கு. ட்ராடவுனும் பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 60,000 ஆயிடுச்சு. ஸோ இஃப் யூ வாண்ட் இட் டு சேஞ்ச் த ஓவரால் பேராமீட்டர், நீங்கள் அதுவும் இந்த பைன் ஸ்கிரிப்ட் கோட்டில் போய் சேட் ஜிபிடியில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த 2 நம்பரை மாற்றினாலே போதும், நீங்கள் ஓவரால் ரிசல்ட் மாறிடும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே, எப்படி ஒரு சிம்பிளான ஒரு மூவிங் ஆவரேஜ் வச்சு யூ கேன் ஸ்டில் மேக் ப்ராஃபிட்ஸ்ன்றதுக்கு இது ஒரு ரைட்டான எக்ஸாம்பிள். ஸோ ஸ்ட்ராட்டஜி இங்கே பஞ்சமே இல்லை, ஏகப்பட்டது கொட்டி கிடக்கு. பட் அதை டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சம் ஸ்ட்ராட்டஜி இஸ் பெட்டர் தென் நோ ஸ்ட்ராட்டஜி. எதுவுமே ரூல்ஸே இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்து வச்சு ஒரு ரூல் பேஸ்ட் அப்ரோச்சை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஓவரால் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பிகம்ஸ் மச் சிம்பிளர் அண்ட் ட்ரேடிங்கும் இட் பிகம்ஸ் மச் ஈஸியர். ஓவராலாக எது வாங்குறதா அதை வாங்குறதான்னு மண்டே போட்டு குழப்பிக்காமல் இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு எப்போ அதில் பயம் வருதோ அப்போ நீங்கள் வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். நோ மேட்டர் வெதர் யூ ஆர் பிஸ்னஸ் பர்சன் ஆர் நோ ப்ரொஃபஷனல் டெய்லி கோயிங் டு அ ஜாப், உங்களுக்கு நிறையவே டைம் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த ட்ரேடிங் வியூவில் பார்த்துட்டு அப்போ பை வரும்போது பை பண்ண போகிறீங்க, செல் வரும்போது செல் பண்ண போகிறீங்க. இதை நீங்கள் ஒரு 100 டேஸ்க்கு பண்ணாலே உங்களோட ஓவரால் ட்ரேடிங் பிஹேவியர் மாறும். ஓ ஓகே, இதுதான் ரூல் பேஸ்ட் அப்ரோச்சா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபர்தராக ஃபைன் டியூன் பண்ணுவீங்க, இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ நான் யூஸ் பண்ண இந்த பர்டிகுலர் ட்ரேடிங் வியூவோட லிங்க், இண்டிகேட்டரோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை வச்சு கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சேட் ஜிபிடியில் நீங்களே கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். சி யூ.